ഐ നിമിടങ്ങൾ கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருவைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி ஜபிக்க போகிறோம் அதே போல இன்னமும் இதே போன்ற காரியங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைவேற்றப்பட ஜபிக்கப் போகிறோம் கடந்த நாட்களிலே கொல்கத்தாவிலே பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அடுத்து இதை மேற்கோளிட்டு இதை குறித்து விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் மேற்கு வங்கத்தில் அங்கே பெண் மற்றும் குழந்தைகளுக்கான சட்ட திருத்த மசோதா அபராஜிதா என்று சொல்லப்படுகிற அந்த சட்ட மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக செப்டம்பர் மூன்றாம் தேதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காரியம் நடைபெற்ற பிறகு அதிக அளவிலே நாம் பாரத்தோடு கூட தேசத்தில் நடைபெறுகின்ற பாலியல் குற்றங்கள் குறைக்கப்படவும் தடுத்து நிறுத்தப்படவும் தேசத்தில் கடுமையான சட்டங்கள் அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு முதல் முதலாவதாக இந்தியாவிலேயே மேற்கு வங்கத்தில் இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை என்று சொல்லி மரண தண்டனை கொடுக்கப்படுவதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த மசோதா இந்தியா முழுவதும் வரவேற்கப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு வரும் நாட்களில் கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்பட இப்படிப்பட்ட ஒரு சட்டமானது முன்னுதாரணமாக மேற்கு வங்கம் இதற்கு காணப்படுகிறது ஆகவே வரும் நாட்களில் நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட இப்படிப்பட்ட பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரப்படுவது வரவேற்கப்படத்தக்க ஒன்று காரியமாக காணப்படுகிறது இது குற்றங்களை தடுத்து நிறுத்தவும் வரும் நாட்களில் இவைகள் செய்கிறவர்கள் ஒரு ஜாக்கிரதையோடு கூட பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இதை செய்வதற்கு துணியாதபடிக்கு தடுக்கவும் இது ஏதுவாக இருக்கும் என்று நாம் நம்புவோம் ஆகவே வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டு வரப்பட பாரத்தோடு ஜபிக்கப் போகிறோம் ஆண்டவருக்கு நன்றி கூறியும் ஜபிக்கப் போகிறோம் இந்த சட்ட எந்த ஒரு திரும்ப பெறக்கூடிய சூழ்நிலையோ அல்லது எந்த விதத்திலும் இதை நிராகரிக்கவோ ஒரு சூழ்நிலையோ ஏற்படாது இருக்கவும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் கடந்த நாட்களிலே கொல்கத்தாவிலே பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அடுத்து மேற்கு வங்கத்தில் சட்ட மசோதாவாக பெண்கள் குழந்தைகளுக்கான அபராஜித மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆண்டவரை இந்த சட்ட திருத்த மசோதாவிற்காக நன்றி செலுத்துகிறோம் தாமே அதிகாரிகளை எழுப்பி இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கிறீர் தேசத்தின் அதிபதிகளை எழுப்பி எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வமாய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரை நாங்கள் ஜெபித்த ஜபத்தை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு மாறுதல் முதலாவதாக இப்படிப்பட்ட ஒரு சட்டம் பாலியல் வன்கொடுமைகளை நிறுத்துவதற்காக ஆண்டவரை மேற்கு வங்கத்திலே இந்த எடுத்த அங்குள்ள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நன்றியோடு துதிக்கிறோம் அவர்களுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படிப்பட்ட கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வரும் நாட்களில் இப்படிப்பட்ட குற்றங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இந்த தேசத்தில் குழந்தைகள் பெண்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து அன்றுவரை இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டம் எந்த விதத்திலும் ஆண்டவரை திரும்ப பெறவோ அல்லது நிராகரிக்கப்படவோ செய்யாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுவி பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்ததாமேங்களை ஆசீர்விப்பாராக ஆமீன்